வணக்கம் நண்பர்களே, யார் இந்த சேலத்து சிங்கம்? வீரபாண்டியர் பார்ட் 2. 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் சேலம் மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தடம் பதித்தவர் அருள் ராமதாஸ். இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆவார். சேலம் அருள் என்றால் உடனடியாக ஞாபகத்து வரும் மூன்று பெயர்: அன்பு, அறிவு, வீரம். இந்த சட்டமன்ற தேர்தலின் போது அவரின் பிரச்சார யுக்தி சேலம் மக்களை பிரமிப்பு அடைய வைத்தது. ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் அளவிற்கு மிகப்பெரிய அற்புத யுக்தியை கையாண்டு சேலம் மக்களின் மனதை வென்றார் பிரச்சார. சேலம் மக்கள் அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தனர். அவர் உறுப்பினர் பதவி ஏற்ற முதல் நாளே சரவெடி வெடிக்க தொடங்கினார் அருள் ராமதாஸ். சேலத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு சென்று அங்கு ஆக்சிஜன் வசதியும் படுக்கை வசதியும் பற்றி உண்மை நிலையை கண்டறிந்த பின்னர், இது சேலத்து மக்களுக்கு போதுமானது அல்ல என்று யோசித்தார். தமிழக அரசாங்கத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக 5 சட்டமன்ற உறுப்பினராக ஒரு நபராக அவர்களும் தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை அரசாங்கத்திற்கு கொரோனா நிதிக்கு வழங்கினார். ஒட்டுமொத்த தமிழகமே சேலத்தை திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு காரியத்தை செய்தார் அருள் ராமதாஸ் அவர்கள். 1000 விளக்கு தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயிலன் அவர்கள் சுடுகாட்டுக்கு சென்று அங்கு கூடுதலான பிணத்தை எரிக்க புது தகனமேடை கட்டப்பட்ட நேரத்தில், அதே சமயத்தில் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் ராமதாஸ் அவர்கள் அரசாங்கத்தையும் முதலமைச்சரையும் எதிர்பார்க்காமல் முதல் ஆளாக தைரியமாக தனது எம்எல்ஏ நிதியில் இருந்து முதல் கட்டமாக 50 லட்சத்தை ஒதுக்கி 50 படுகைகள் கொண்ட கொரோனா வார்டு ஒன்றை முழு ஆக்சிஜன் வசதியோடு கட்டத் தொடங்கினார். இந்த செய்தி தமிழகம் எங்கும் பரவியது. இணையதளத்தில் அருள் அவர்கள் புதிதாக கட்டப்படும் கொரோனா புகைப்படங்கள் வைரலானது. பேஸ்புக்கில் இந்த செயலை கண்ட திமுகவின் எம்எல்ஏக்கள் திமுகவின் முதலமைச்சரும் வியந்து போனார். யார் இந்த பொது சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மூத்த அரசியல்வாதி போன்று நடந்து கொள்கிறாரே என்று வியந்து தொடங்கினார்கள். சேலம் மக்கள் அவரை பாராட்டி உங்களின் ஆக்கப்பூர்வ சிந்தனை செயல்பாட்டிற்கும் கிடைத்த வெற்றி என்று நிகழ்ந்து வைத்தனர். சேலத்தில் அவர் சொந்த சமூகத்தின் வாக்கை மட்டும் பெற்று வெற்றி பெறவில்லை, அங்கு இஸ்லாமியர் வாக்கு மற்றும் அனைத்து சமுதாயத்தின் வாக்களையும் பெற்று வெற்றி பெற்றார். இந்த அருள் பிரச்சாரத்தின் போது கூறியவர், நான் அனைத்து சமுதாயத்திற்கும் சேவை செய்தவன். என்னை 24 மணி நேரமும் என்னை உங்கள் வீட்டின் ஒருவன் போல் என்னை அணுகி உங்களின் அண்ணன் போன்று சேலத்து மக்கள் அவர்கள் தொகுதியில் உள்ள பிரச்சனை, பொது பிரச்சனை மற்றும் சொந்த பிரச்சனை இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள், அதற்கு தீர்வு காணலாம் என்று அவர் உறுதி கூறினார். அவ்வாறு உறுதி கூறியது போலவே பார்க்கும்போது சேலத்தை சேர்ந்த மக்கள் மனம் நெகிழ்ந்து போகின்றனர். இதே பணியை நீங்கள் தொடர்ந்தால் மீண்டும் நீங்களே எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்று அந்த மக்கள் பாசத்தை பொழிந்து நன்றியை தெரிவிக்கின்றனர். ஒரு புறம் பொதுமக்கள் அவரை பொழுந்து தள்ள, மறுபுறம் சேலத்து திமுக வீரபாண்டியாரின் விசுவாசிகள் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் பார்ட் 2 வீரபாண்டியார் என்று புகழ்ந்து வருகின்றனர். இது திமுகவின் தலைமைக்கு சற்று புகச்சலாகவே இருக்கிறது என்று சேலத்து திமுக வட்டாரம் கிசுகிசுத்து வருகிறது. மேலும் இதே போல் செய்திகளை தெரிந்து கொள்ள வன்னியர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆன்ல கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல் உங்கள் கட்சி சார்ந்த வீடியோ நம்ம சேனலில் வெளியிடணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் மணிபாரதி.